ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ சண்டே ஈவினிங் இருந்து எடுத்திருக்கேன். சண்டே ஈவினிங் மண்டே இருந்த ரெண்டு நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் தான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே ஈவினிங் வாழத்தார் பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, அதை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இப்போ இந்த டிஷர்ட் உனக்கு வேணாமா? பழசு தானே, ஏன்னா வாழை கரப்படும். போருக்கு போறதாட்ட போறீங்க? பாப்பா பார்த்து நில்லு, கீழே பார்த்து நில்லு, பாம்பும் இருக்க போகுது. பழுத்துருச்சா? பழுக்குது. அதுக்கு கீழே இருந்ததெல்லாம் உதிர்ந்துருச்சா? ஆ வரல வரல. ஆ வெட்டியாச்சு. ஒரு 20-30 பழம் இருக்கும். அங்கே பாரு, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது, நடுவில் ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டாக இருக்க போகிற வாழைத்தார் அப்படின்றனால அத்தை சாமி கும்பிட்டா இருக்கலாம் அப்படின்னு சாமி கும்பிட்டு இருக்காங்க. முதல் அறுவடை, அதனால சாமி கும்பிட்டு தான் இருக்கணும். சித்திரக்கணிக்கா இருக்கிறோம். முதல் அறுவடை சித்திரை 1. பார்த்து 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 நல்ல காய் தரந்துருச்சு. பழுக்கலமா? என்ன பழுக்க வைக்கணும், வெட்டிரு, வெட்டி வாழைத்தண்டு எடுக்க தெரியுமா? தெரியுமா தெரியாதா? பாகுபலி கமல், பாகுபலி ரேஞ்சுக்கு தூக்கிட்டு வர. பரவாயில்லையே, வாழைத்தண்டெல்லாம் உரிக்கிற தெரியுமா? உரிக்கிறதுக்கு என்ன தனியா போய் படிக்கணுமா? அப்படியே சமைச்சேன்னா நல்லா இருக்கும். வேட்டி எல்லாம் நாரடிச்சிட்டேன். வாழைக்கரத்தை அந்த இது இப்போ கரை பட்டுச்சுன்னா போகாது. நாங்கள் ஃபஸ்ட்டு நட்டு வச்ச வாழை மரம் தார் வெட்டு, இன்றைக்கி தாரும் நாங்கள் வெட்டிட்டோம். பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த வாழை மரம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து க்ரோத் இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு சைடில் வச்சது கூட நிறைய பக்கக்கன்று போட்டு 3 வாழைத்தார் போட்டுருச்சு. இருந்தாலும் ஃபஸ்ட்டு வச்ச மரத்துலேருந்து ஃபஸ்ட்டு அறுவடை அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வாழ் அது என்னமோ சொல்லுவாங்களே, வலு வலுன்னு வாழைத்தண்டு மாதிரி இருக்குது. புக போட்டு விட்டா 2 நாள்ல பழுத்துரும். வாழைத்தாறு பழுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, அதனால தான் வெட்டிட்டோம். மரத்திலேயே இருந்திருந்தால் இன்னொரு 2-3 நாளில் பழுத்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக சக்ஸஸ்ஃபுல்லாக வாழைத்தாரை வெட்டியாச்சு, பழுத்ததும் சாப்பிடலாம். இந்த வீடியோ மண்டே மார்னிங் எடுத்தது. காலையில் எழுந்திரிச்சதும் பிள்ளைங்களுக்கு மால்ட் ஆற்றி கொடுத்துட்டு நாங்களும் டீ வச்சு குடிச்சிட்டோம். டீ குடிச்சிட்டு இருக்கும்போது கண்மணி அம்மா டிவி பார்க்கட்டா அப்படின்னு கேட்டால், காலையிலேருந்து டிவி ஓடிட்டே இருக்கும், இன்றைக்கி டிவி பார்க்க வேணாம் பாப்பா, கொஞ்ச நேரம் உட்காந்து ரீட் பண்ணு, புக்ஸ் எடுத்து ரீட் பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு கோவம் வந்துருச்சு. நான் என்னன்னு திட்டினேன், டிவி பார்க்காதம்மா போய் புக் எடுத்து ரீட் பண்ணுமா அப்படின்னு சொன்னது தப்பா? உனக்கு அவ்வளோ கோபம் வருதா? நான் எங்க திட்டினேன், டிவியை ஆஃப் பண்ணுமா ஆஃப் பண்ணுமான்னு 3 தடவை சொன்னேன். அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ்னா டிவியை ஆஃப் பண்ணு.
அப்படின்னு சொன்னேன். டிவி போடுறதுக்கு மட்டும் ப்ளீஸ்மா ப்ளீஸ்மான்னு கெஞ்சுறீங்கல்ல, ஒரு இத்தனை நாளில் இந்த 10 நாளில் ஒரு நாள்னாச்சும் புக் எடுத்து ரீட் பண்ணியிருப்பீங்களா? தவளுக்கு மட்டும் இல்லை உனக்கும் சேர்த்து தான். ம், நீ புக் எடுத்து ரீட் பண்ணியிருப்பியா? நான் டெய்லியும் சொல்லிகிட்டே தான் இருக்கேன், புக் எடுத்து ரீட் பண்ணுங்க ரீட் பண்ணுங்கன்னு. இருந்தாலும் டிவி பார்த்துட்டே இருந்தாங்க, அதனால் இன்னைக்கு நோன்னா நோ அப்படின்னு கொஞ்சம் கத்திட்டேன். இன்னைக்கு ஃபுல்லாக டிவி ஓடக்கூடாது, இது பனிஷ்மெண்ட். நீ பார்க்க கூடாது இன்னைக்கு, நீயும் டிவி பார்க்க கூடாது இன்னைக்கு. டிவி ஓடுச்சுன்னா நான் கோவத்துல டிவியை போட்டு உடைச்சிருப்பேன். ஓஹோ, பிச்சு போடுவேன் பிச்சு. டிவி ஓடக்கூடாதுன்னா ஓடக்கூடாது. ஒரு வழியா மூணு பேரும் சேர்ந்து என்ன கன்வின்ஸ் பண்ணி டிவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு கீழே கடைக்கு வந்துட்டேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஹெவியான வேலைன்னே சொல்லலாம், ஏன்னா ஹேர் ஆயில் இப்போ தான் ரெடி பண்ணோம், அதுக்குள்ள காலியாக போகுது. அடுத்த பேட்ச் ரெடி பண்ணுறதுக்கு வடத்தட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே சேர்ந்து உட்காந்து தட்டிட்டு இருக்கோம். வடை ஒரு 2 நாள் காஞ்சிச்சு அப்படின்னா மூணாவது நாள் வந்து எண்ணெய் காய்ச்சிடலாம். வடை மட்டும் தனியாக சேல் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு ஆயிலுக்கு மட்டும் கரெக்டாக நாங்கள் ரெடி பண்ணுறோம் அப்படின்றனால வடை வந்து சேல் பண்ணுறதுக்கு இல்லை. அதுவும் இல்லாமல் வடை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு ஷேப்பில் தட்டுவாங்க. இப்போதைக்கு வடை மட்டும் தனியாக சேல் பண்ணுற ஐடியா இல்லை, ஃபியூச்சரில் சேல் பண்ணுற ஐடியா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வடத்தட்டை உட்காரும் போது எல்லாருமே நல்லா பேசி சிரிச்சிட்டு ஜாலியாக தட்டி முடித்தோம். ஆயில போட்டு காய்ச்சறது தானே அப்படின்றனால வந்து ஒவ்வொரு ஷேப்பில் தட்டியிருப்பாங்க, ஆனால் சீக்கிரம் காயணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் தட்டையாக தட்டியிருப்போம். என்னது எப்படி இருக்குது ஒன்றது எப்படி இருக்குது அப்படின்னு பேசிகிட்டே தட்டினதெல்லாம் டைம் போனதும் தெரியல, டக்குன்னு வேலையை முடிச்சிட்டோம். ஊரில் போகிறீங்க, படியில் ஊரில் போகிறீங்க, அது தெரியுது நல்லா. விழுந்தா கையில் விழுந்தா. ஸ்வீட் எடு கொண்டாடு. வாங்க வாங்க, ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வயசானவங்க நீங்களா? அடுத்து வயசானவங்க பிரபா ஆண்டி, அடுத்து கௌசி தானாமா? பிரபா ஆண்டிய கூப்பிடு. அடுத்த வருஷம் 1,75,000.
கிடையாது. அடுத்த வருஷத்துல வந்து நம்ம கடை ஆரம்பிச்சிருவோம், அதையும் சேர்த்து 31,000 ஆர்டர் ஒரு வருஷத்துல நம்ம பண்ண முடியுமா? எல்லா சபதம் எடுங்க பாக்கலாம். டார்கெட் வைக்கிறதுதான் பெருசு. அக்கா ஏன் உங்களையே எல்லாரும் டார்கெட் பண்றாங்கன்னு தெரியல. நான் டார்கெட் பண்ணலக்கா. அவங்க பேசுறதெல்லாம் மண்டையில ஏத்துக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் 87 பர் டே ஆர்டர், 87 ஆர்டர். ஓகேவா? 87 கொண்டு வர வேண்டியது மண்டே மட்டும் 170. ஏப்ரல் 14 50,000 ஆர்டர் ரீச் பண்ணணும் அப்படின்னு கோல் வச்சுருந்தோம். ஆர்டர் எவ்வளோ ரீச் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா 44,000 ஆர்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம். ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. இடையில நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஒரு 4 எங்களுக்கு வெப்சைட் ஒர்க் ஆகாமல் இருந்தது. வெப்சைட் ஒர்க் ஆயிருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் நிறைய ரீச் பண்ணியிருக்கலாம். இட்ஸ் ஓகே, அடுத்த கோல் செட் பண்ணியாச்சு. அடுத்த வருஷம் ஏப்ரல் 14 75,000 ஆர்டர் ரீச் பண்ணணும் அப்படின்னு டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ அடுத்த டார்கெட்டை நோக்கி நாங்கள் ஓட ஆரம்பிச்சிட்டோம். ராஜேஷ் கிச்சன்ல 44,000 ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இந்த சக்சஸுக்கு காரணம் ஆரம்பத்துல இருந்து என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நீங்க எல்லாருமே தான். உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்ப கொடுத்துட்டு இருக்க ஆதரவை தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ராஜேஷ் கிச்சன் ஆரம்பத்துல சத்துமாவுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். சத்துமாவு, குழம்பொடி, சீவக்காய் அப்படின்னு ஒவ்வொரு ப்ராடக்டா இன்க்ளூட் பண்ணி இப்போ ராஜேஷ் கிச்சனில் மொத்தம் 60 ப்ராடக்ட்டுக்கு மேலே சேல் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அடுத்தடுத்து நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீழே கடையில் வேலையை முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து ஒரு டீயை குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன். அப்புறம் நைட் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய வேலை வந்துருச்சு. இன்றைக்கி நைட் டின்னருக்கு எல்லோரும் பாஸ்தா வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அதனால் பாஸ்தா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாஸ்தா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது, செஞ்சு கொடு அப்படின்னு கமல் கேட்டாங்க. பிள்ளைங்களும் அப்படி தான் சொன்னாங்க. சரி வாங்க, இன்றைக்கி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாஸ்தானா இவங்களுக்கு மசாலா போட்டுலாம் பிடிக்காது, மயோனிஸ் போட்டு செஞ்சு கொடுக்குறது தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் மயோ பாஸ்தா தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பாஸ்தாவை தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி முட்டையும் பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னும் கொஞ்சோண்டு பட்டர் போட்டு அதில் வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக சோயா சாஸு, கெச்சப்பு, அதுக்கப்புறம் மயோனிஸ் நிறைய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க பாஸ்தா, முட்டை பொடி மாசு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். கொஞ்சமாக பால் ஊற்றி கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கொடுத்தோம் அப்படின்னம்னா நல்லா சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுத்தேன், டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கமல் மீட்டிங்கில் இருந்தாங்க, சுட சுட சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் அப்படின்றனால சூடாக போட்டு கொண்டு போய் கொடுத்தேன். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.